ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 19வது வருஷம் வெட்டிங் டே செலிப்ரேஷன் தான். அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மத்தியானம் தான் உங்களுக்காக இதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன். நான் வந்து லஞ்சுக்கு என்ன செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம லஞ்ச் என்னெல்லாம் செஞ்சோன்றத பார்க்கலாம். லஞ்ச் பார்க்குறதுக்கு முன்னாடி கிவ்அவே பற்றி சொல்லிடுறேன். கிவ்அவே பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோவோட இடையில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு 3/4 கிலோ பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சுருக்கிறேன். பாப்கார்ன் சிக்கனுக்காக மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். அதை மாவில் போட்டு புரட்டி எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் செய்துடுங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது ரைஸ் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். எப்போவுமே சிக்கன் எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது காய்கறிகள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 350 கிராம் பாசுமதி அரிசிக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன். சாஸெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை உங்களுக்கு நான் ரஃபாக தான் காமிச்சிருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ஃப்ரைட் ரைஸ் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அஜினோமோட்டோ போட்டால் தான் நமக்கு வந்து ஹோட்டலோட டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசுமதி அரிசியில் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா மீதி பாதி அரிசியில் வந்து நாம் வந்து பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நீங்கள் ஃப்ரைட் ரைஸு, மஞ்சூரியன், இந்த மாதிரி எந்த சைனீஸ் ஐட்டம் பண்ணாலும் நீங்கள் வந்து கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு ரைஸ் எல்லாம் கலந்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்து எல்லா சாதத்துலேயும் அந்த சாஸ் எல்லாம் படுற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விடணும். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு, இங்கே என்ன சூடாக இருக்குது, நான் புரட்டி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் இதில் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், பாப்கார்ன் சிக்கன் இன்றைக்கு ஸ்டார்டருக்கு அதை தான் பண்ணுறேன். சூப்பு நான் இன்றைக்கு பண்ணலை. ரெகுலராகவே சைனீஸ் ஐட்டங்கள் பண்ணால் நான் சூப் பண்ணுவேன். இன்னொன்று, நீங்கள் வந்து சைனீஸ் ஐட்டம் எந்த இது பண்ணாலுமே நீங்கள் வந்து இரும்பு கடாயில் தான் பண்ணணும். இரும்பு கடாயில் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். பண்ணும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஏன்னா காய்கறிகள்லாம் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு பாப்கார்ன் சிக்கனும் ரெடி ஆகிட்டு, அடுத்து பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மிளகாய் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் மொத்தத்தில் வெஜிடபிள்ஸ் போட்டால் போதும். ஏன்னா இதிலே நம்ம சிக்கன் எக்கெல்லாம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தால் இல்லாதனால நான் ஒரு கை வெங்காயம் இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ வினிகர் போட்டாச்சு, தேவையான உப்பும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் இரும்பு கடாயில் வதக்கும்போது தான் உங்களுக்கு இந்த காய்கறிகள்லாம் நல்லா கிரன்ச்சியாகவே அப்படியே இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தனியாக அதுக்கப்புறம் போடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ண சிக்கனும் எக்கும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இதுக்கும் கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் அஜினோமோட்டோ பாக்கெட் தான் எனக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து போச்சு. இங்கே பாருங்கள், வேக வச்ச சாதத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. அதாவது ஒவ்வொரு சாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர்ஸ் கலந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கணும். நீங்கள் பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த சாஸும் சேர்க்க தேவையில்லை, அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இப்போ நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிட்டு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா குக்கரில் நான் சரிவோல தான் வச்சேன். இது எப்படி வைக்கிறேன்றதை நான் வந்து ஃபிஷ் தம் பிரியாணியில் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள் எப்படி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத அதில் போட்டிருக்கிறேன். ஏன்னா தம் பிரியாணிக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் ஒரே பக்குவத்தில் தான் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுக்கணும். அடுத்து நம்ம வந்து மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃப்ரைட் ரைஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் மஞ்சூரியன் ப்ரிப்பேர் பண்ணேன். இதையும் உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், அந்த பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். அப்போ நீங்கள் மிளகாத்தூள் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க, காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சூரியனில் காரம் ஸ்வீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னா சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அதில் போட்டாச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இரும்பு கடாயில் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா இதே இது நீங்கள் அலுமினிய கடாய் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான்ஸ்டிக் எதில் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்காது காய்கறிகள்லாம். இந்த மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா கலரணும். அப்போ தான் அந்த சாஸு மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகும். அது லைட்டாக கோட்டானோடனே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நல்ல ஒரு 3 நிமிஷமாவது நல்லா புரட்டி புரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கலர் டேஸ்டெல்லாம் இந்த பக்குவத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சாஸோ மிளகாத்தூள் பெப்பர் தூள் எது வேணாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். அதாவது கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கலர்றேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக அஜினமோட்டை சேர்த்துக்கிறேன். அஜினமோட்டை எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன். ரெகுலராக வைக்கிற ஃப்ரைட் ரைஸ்லாம் நான் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி இது ஒரு ஹோட்டல் மீல் அப்படின்னு செய்யணும் அந்த கான்செப்டில் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சாஸு அஜினமோட்டோ இதெல்லாம் சேர்த்துப்பேன். மற்றபடி கலர் பொடி நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே. ஈவன் என்னுடைய சேனலில் கேசரி இருக்குது, போய் பாருங்கள். கேசரி அப்படியே எல்லோ கலரில் இருக்கும் கலர் பவுடர் போடாமலே. இங்கே பாருங்கள், நமக்கு லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு செமையாக ஒரு ஹோட்டலில் ரேஞ்சுக்கு நமக்கு வந்து லஞ்ச் ரெடி ஆகிட்டு. பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் சாப்பிடும்போது இந்த மாதிரி நம்ம வந்து 2-3 வெரைட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, 1 கிலோ சிக்கனை வாங்கி நீங்கள் ஒரே வெரைட்டிஸாக செய்கிறதுக்கு, ஒரு கிலோ 1.5 கிலோ சிக்கனை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் கேக் கட் பண்ணணும் அப்படின்றதுனால லன்ச் எல்லாம் முடித்த பிறகு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த நெயில் பாலிஷை சேஞ்ச் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருங்க, எப்படி நான் நெயில் க்ளீன் பண்ணி நெயில் பாலிஷ் சேஞ்ச் பண்ணுறேன்னு. அதாவது சிம்பிளாக ஒரு மேனிக்யூர் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போவுமே 2 வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி நெயிலை கேர் எடுத்துப்பேன். நான் எனக்கு நெயில் ரொம்ப பிடிக்கும். இதையுமே உங்களுக்கு விருப்பப்பட்ட தனி வீடியோவாக போடுறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கிவ்அவே பற்றி சொல்லிடுறேன். அதாவது கிவ்அவே வின்னர்ஸ்க்கு நான் வந்து கிஃப்ட் வந்து நானே வாங்கி அவங்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். இப்போ நமக்கு இந்த லாக்டவுனில் அந்த மாதிரிலாம் வெளியில் போகிறதுலாம் நமக்கு சேஃப் கிடையாது. அதனால் அமேசானில் கிஃப்ட் கூப்பன் வாங்கி உங்களுடைய மெயில் ஐடிக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்கும்போது என்னுடைய சாய்ஸில் நான் கிஃப்ட் வாங்கி தர்றேன். எனக்கும் நானே வாங்கி தரலன்ற கஷ்டம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுங்க, நான் கிஃப்ட் கூப்பனோட கோட் நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ரம்யா வீட்டு சமையல் சார்பாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் இது வாங்கினன்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
அடுத்து இதில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் சேனல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேனிக்யூரும் முடித்தாச்சு. இதுவும் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் திங்ஸை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப பெருசாக சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் நெயிலை க்ளீன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெயில் வந்து லாங்காக அப்படியே இருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மோஸ்ட்லி நெயில் பாலிஷ் போடணும்னு நினைப்பேன். இல்லை, அந்த வாரத்தில் காமனாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நெயில் பாலிஷ் மாற்றிப்பேன். ஆனால் 2 weeks ஒன்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நெயில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நெயிலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ நீட்டாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே பேஸ் கோட்டை ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. நெயில் பாலிஷ் உங்களுக்கு தண்ணியில் வேலை செஞ்சால் கூட 2 வாரம் 3 வாரத்துக்கு நல்லாவே இருக்கும். நான் எப்போவுமே டாப் கோட் கொடுக்க மாட்டேன், ஏன்னா மேலே ஷைனிங்காக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. பேஸ் கோட் எப்போவுமே கொடுத்துப்பேன். அதே மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது நெயிலோட நடுப்பகுதியிலேருந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்காக வந்து எண்டில் போய் உட்காராது, ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தனித்தனி வீடியோக்கள் போடுறேன். இப்போதைக்கு நான் ரெசிப்பியில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு சொல்லித்தரணும். அதுவும் இல்லாமல் என்னுடைய சேனலோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ரெசிபி தான். லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சீ ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 நாளைக்கு முன்னே நான் வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ஐஸ்கிரீமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். கஸ்டர்ட் பவுடரை வச்சு செஞ்சுருக்கிறேன். அந்த கஸ்டர்ட் பவுடர்ன்றது என்னது, எப்படி வீட்டில் செய்யலான்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் மட்டும் பாருங்கள். இதெல்லாம் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இதெல்லாம் நான் வெட்டிங் டே அன்றைக்கு செய்தேன் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னே நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி வேலை கம்மியாக இருக்கும். 3-4 நாளைக்கு முன்னே நீங்கள் செய்து வச்சுருங்க. நான் அடுத்து கேக் கட்டிங்க்கு சிம்பிளாக ஒரு ப்ரௌனி கேக் தான் செய்திருந்தேன். மேலே லைட்டாக சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கிறேன். ஈவினிங் அந்த கேக் மட்டும் கட் பண்ணோம். பிறகு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக பண்ணலை. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு விட்டேன், ஏன்னா வேலையும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு. அதனால் நாங்கள் அந்த கேக் கட்டிங்கோடு முடிச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா விட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.